காலை வணக்கம். நம்ம எந்த இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் மன உறுதியோட இருந்தா நமக்கு எப்பவுமே வெற்றியா தான் அமையும். மாவீரர் நெப்போலியன் அவருக்கு ஒரு நாள் தளபதிகள் எல்லாரும் சேர்ந்து விருந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்படி விருந்து நடக்கும்போது அவருக்கு மரியாதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சாப்பிடும்போது வெடி வெடிக்கணும், பயங்கர சத்தத்தோட குண்டு வெடிக்கணும், அந்த மாதிரி அவருக்கு தெரியாமலே எல்லா தளபதிகளும் திட்டம் போட்டாங்க. அப்படி திட்டம் போட்டது அவருக்கே தெரியாது. அப்போ அவங்க பலரச குவளைய கையில வச்சிருக்கும் போது திடீர்னு ஒரு குண்டு வெடிச்சது. உடனே அந்த தளபதிகள் எல்லார் கையில இருந்த பலரச கோப்பையும் கீழே விழுந்து செதறிருச்சு, எல்லாமே தரையெல்லாம் கொட்டிருச்சு. ஆனா நெப்போலியன் அவருடைய கையில இருந்த கோப்பை மட்டும் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. அதை பார்த்து தளபதிகள் எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். நம்ம குண்டு வெடிக்க போறோம், வெடி வெடிக்க போறோம் அப்படிங்கறது நமக்கு தெரியும், ஆனா நெப்போலியன் அவருக்கு தெரியாது. இருந்தும் கூட அவர்கிட்ட அவருடைய கோப்பையில கொஞ்சம் கூட ஒரு அசைவில்லையே, அவர் எப்படி இவ்வளவு தைரியமா மன உறுதியோட இருக்காரு அப்படின்னு அவர்கிட்டே கேட்டாரு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு, அதனாலதான் நீங்க எல்லாருமே தளபதிகளா இருக்கீங்க, நான் ஒரு சக்கரவர்த்தியா இருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னாரு. அவருடைய மன உறுதியும் தைரியமும் தான் அவருடைய எல்லா புகழுக்கும் வெற்றிக்குமே காரணமா இருந்துச்சு. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.